வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பணம் யோகம் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் அது. அஷ்டதிக்கு யோகம்னு சொல்லலாம் இதை. இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது பழைய துணி, நல்ல துணி நம்ம போட்டு சைஸ் பத்தாமல் இருக்கும் பார்த்தீங்களா, கிழிஞ்சி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. போட்டு நமக்கு சைஸ் பத்தாமல் போகிற துணிகள் எல்லாம், பசங்க துணி, நம்ம துணி, இந்த மாதிரி துணிகள்லாம் இருந்தால் சாலை ஓரத்தில் வசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும், புது துணியாக இருக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்கள் இருந்தால் அந்த குறிப்பிட்ட பொருட்கள்னால் நமக்கு யோகங்கள் உண்டு. பொதுவாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு வாசனை திரவியம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வாசனை வரும்போதெல்லாம் நல்ல ஒரு வாசனை, ஒன்றும் இல்லை, ஊதுபத்தி ஏற்றி வைங்க, அது ஒரு வித்தியாசமான ஊதுபத்தியாக இருந்தால் வரவங்க நல்ல வாசனையாக இருக்குதே, எங்கே வாங்கின அந்த ஊதுபத்தியை அப்படின்னுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வீட்டில், இந்த பொருள் நல்லா அழகாக இருக்கே அப்படின்வாங்க. இந்த மாதிரி சில பொருட்களுக்கு அந்த வசீகர சக்தி உண்டு. அப்படி எந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு அஷ்டதிக்கு யோகம். அஷ்டதிக்கு யோகங்கிறது அஷ்டதிக்கு யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது எட்டு விதமான எட்டு விதத்துக்கு யோகம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு திக்கு தான் இப்போ பார்க்குறோம், ஒரு விதமான அஷ்டதிக்கு யோகம். அஷ்டதிக்குங்கிறது எட்டு வித திக்கு, எட்டு மூலைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, அது இப்போ தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தென்மூலை, வடமூலைன்னு, அதெல்லாம் சேர்ந்து எட்டு. இதில் தசா அப்படின்னு இருக்குது, அது அடுத்தது பத்து திசைக்கு அப்படி உண்டான முறைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை பார்ப்போம், என்னென்ன பொருள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களில் உப்பு ஜாடி, கல் உப்பு ஜாடி. உப்பு வந்து கல் உப்பு இருக்கணும் வீட்டில். அது இப்போ நிறைய வீட்டில் கிடையாது, எல்லாம் சால்ட்டாக மாற்றி வச்சுருக்குறோம். அது வந்து கணக்கில் வராது, கல் உப்பாகவே இருக்கணும். அதுவும் அது ஒரு ஜாடியில் இருக்கணும். எப்படின்னா, மண் பாத்திரத்தில் இருக்கலாம், இல்லை பீங்கான் பாத்திரத்தில் இருக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் இதில் அதிலலாம் போட்டு வைக்கணும், சில்வர் பாத்திரத்தில் அப்படிலாம் போடக்கூடாது. இந்த ரெண்டில் அதை நம்ம வச்சுருந்தோம்னா அது வந்து விசேஷமானது. அதுக்கு அடுத்தது அப்படி தான், அடுத்தது வந்து நிறைவான அரிசி பாத்திரம். நம்ம வீட்டில் அரிசி பாத்திரம் இருக்கணும், அது நிறைஞ்சே இருக்கணும். நிறைஞ்சினா எடுக்கெடுக்க குறைய தான் செய்யும். அது எப்படின்னா, கால்வாசிக்கு கீழே போகக்கூடாது. அப்படி அப்படி கடைசியாக இல்லை, அரிசி அப்படி அள்ளி எடுக்கிறதுன்றது கூடாது. அது அது குறைஞ்ச உடனே இன்னொன்று வாங்கி நீங்கள் மாற்றிக்கணும். அது பையாக இருந்தாலும் சரி, பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் சரி, இதுவும் வந்து நல்ல அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது. வலம்புரி சங்கு வீட்டில் இருக்கிறது, வலம்புரி சங்கு இருந்தால் அத்தனை விசேஷமான ஒன்று. அதுக்கப்புறம் குங்குமம், அதாவது நல்ல தரமான குங்குமம், தாராளமாக இருக்கணும். நீங்கள் வந்து வாசப்படி குங்குமம்னு ஒரு குங்குமம் இருக்குது, அது எந்த கணக்குலேயும் பெருசாக சேராது. நல்லா நெத்தியில் வச்சுக்கக்கூடிய தரமான குங்குமம் வீட்டில் இருக்கிறது, அது கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். வழக்கத்தை விட எல்லாம் இவ்வளோ 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 இருக்கக்கூடாது, கொஞ்சம் தாராளமாக ஒரு கிண்ணத்தில் இருக்கணும். இது இருந்தாலும் நல்லது. அடுத்தது நான் சந்தனக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தனக்கட்டை நம்ம எழுச்சி நெத்தியில் இட்டுக்கலாம். அந்த சந்தனக்கட்டை, அந்த சந்தனக்கட்டை வந்து நம்ம வீட்டில் இருந்தால் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய. அதுக்கப்புறம் குண்டு மஞ்சளும் இழைக்கிற கல்லும், குண்டு மஞ்சள் நம்ம தேய்ச்சி குளிக்கிற குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுவும் அது இழைக்கிற கல் இல்லையா, அது பாத்ரூமில் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் இல்லை, எல்லாம் பொடி டப்பாவாக மாறிடுச்சு, ஆனால் அது இருந்து இழைச்சி பண்ணோம்னால் அனுகூலம், அது பாத்ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இது. இங்கே இது, அதாவது நம்மளுடைய ஹால், வீட்டுடைய ஹாலில் நல்ல ஒரு நதி, தண்ணி வந்து நதி ஓடக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அல்லது ஒரு கோவிலுடைய கோபுரம் சம்பந்தமான ஒரு புகைப்படம், மயில், இந்த மாதிரி ஒரு ஒரு புகைப்படம், நயில், அன்னம், அன்னப்பறவை, அப்படி ஜோடி யானைகள், ஏன்னா ஒரு யானையாக இல்லாமல் ஜோடி யானைகள், இந்த மாதிரி படங்கள் ஏதாவது இருந்தால் அதை வீட்டில் வைக்கலாம். அதுவும் வந்து அனுகிரக ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. படுக்கை அறையில், நம்மளுடைய படுக்கை அறையில் உங்களுடைய அந்த நம்ம விரிச்சிக்கிற அது பாயாக இருக்கட்டும், அல்லது கட்டில் வச்சு கட்டிலில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும், எல்லாமே ரொம்ப நீட்டாக சுத்தமானதாக இருக்கணும். இது எந்த நேரத்துலையுமே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படிங்கிறத விட, எப்பவுமே இருட்டறையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நைட் லேம்பாவது இருக்கணும். அது என்னடா, ஒரு பல்புக்கும் அனுகூலத்துக்கும் இருக்குதான்னா, அந்த அறைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு, அந்த மகத்துவத்துக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். எந்த நேரமும் பகலில் எப்படியாவது வெளிச்சம் வந்துடும், நைட் நேரத்தில் வந்து நம்ம முழு லைட்டையும் அணைச்சிட்டு படுக்கக்கூடாது. அதுக்காக ஒரு எந்த நேரமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒளி இருக்கணும். இது இருந்தாலும் அஷ்டத்துக்கு அனுகூலம் கிடைக்கும். இதை தாண்டி வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு அசைவு பொருள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அசைவு பொருள்னா உதாரணம் சொல்லலாம், தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாருங்கள் ஆடிக்கிட்டே இருக்கும். அது அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பெல் ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க காற்றுல, டிங் டிங்னு சின்னதாக அடிச்சிட்ருக்கோம், ஒரு அஞ்சாறு கம்பி தொங்கும், அதில் ஒன்று ஒன்று லைட்டாக சத்தம் கேட்டுக்கினே இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்களையும் தொங்க விடலாம்.
இந்த மாதிரி நான் சொன்ன இத்தனை இது இன்னும் நிறைய இருக்குது. ஐஸ்வர்யப்பட்டகம் இருக்குது, நல்ல மூலிகைகள் இருக்குது, வாசலில் வந்து செடி வளர்க்குறதுல இருக்குது, இது சொல்லியிருக்கேன். மருதாணி செடி வச்சுருக்கலான்னு சொன்னேன், துளசி வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வெளியில் இப்படி இந்த பொருட்கள்லாம் வீட்டில் இருந்தால் அஷ்டதிக்கு யோகம்னு ஒரு யோகம், இது வந்து பணவரவை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறது இல்லாமல் விரயத்தை குறைச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இல்லைனாலும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டால் நமக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும், குடும்ப சுபிக்ஷமாக இருக்கும், பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது பெருசு இல்லை, அத்தனையும் சுத்தமாக இருக்கணும். தேவைப்படும் போது அதை சுத்தம் பண்ணி ஆலம்பி தொடச்சி வச்சு பராமரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பராமரிப்பு சிறப்பு மிக்கதாக இருந்தது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் அஷ்டதிக்கு யோகங்கள் இருக்கும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.